ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து விலாக் எதுவும் பார்க்கல நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து சூரிய கிரகணம் நாளைக்கு வருது இந்த நாளில் அமாவாசை பூஜை அப்புறம் புரட்டாசி மாதம் தலிகை செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லுமே நம்ம வந்து சூரிய கிரகணம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த ஆண்டு நிகழக்கூடிய இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் பதினாலாம் தேதி நிகழ்கிறது இந்திய நேரப்படி இரவு எட்டு முப்பத்தி நாலு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ரெண்டு இருபத்தைந்து மணி வரை இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நீடிக்கிறது அறிவியல் கண்ணோட்டத்தின்படி ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்தாலும் ஆன்மீகத்தின்படி மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவது அப்படிங்கிறது இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இரண்டுமே தான் ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் மாதத்தில் நிகழ உள்ளதால் அதன் நேரம் மற்றும் எவ்வளவு நேரம் கிரகணம் நீடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இந்த இரண்டாவது சூரிய கிரகணமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி இந்த சூரிய கிரகணம் நடைபெறுகிறது இந்திய நேரப்படி அக்டோபர் பதினாலாம் தேதி இரவு எட்டு முப்பத்தி நான்கு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ரெண்டு இருபத்தைந்து மணி வரை நீடிக்கிறது இந்த கிரகணம் கன்னிராசியில் உள்ள அஸ்தம் நட்சத்திரத்தில் உள்ளது, இந்த சூரிய கிரகணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்து சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரக்கூடிய இந்த நிகழ்வை நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீ அதாவது அறிவியல் ரீதியாக சொன்னாலும் ராகு பகவான் சூரியனை முழுவதுமாக கிரகிக்கக்கூடிய அந்த நேரத்தை தான் நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிற அந்த ஆன்மீக தகவல்களும் இருக்குது ஸோ நம்ம எந்த வகையில் பார்த்தாலும் அதுக்கான விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா இந்த வருஷம் வரக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது நெருப்பு வளைய சூரிய கிரகணம் ஜோதிட சாஸ்திரங்களின் படி சூரிய கிரகணம் ஏற்படும் போதெல்லாம் சூத காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் அக்டோபர் பதினாலாம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்கு சூதக காலம் தொடங்கும் இந்த சூதக கால நேரத்தில் வழிபாடு அப்படிங்கிறது செய்யக்கூடாது சூதக காலத்தில் கடவுளுக்கு முன்னால் திரை போட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பூஜை அறையெல்லாம் வந்து சாத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் சூதக காலத்தில் அனைத்து கோயில்களுமே வந்து வழிபாடு அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்கும் கதவுகளும் வந்து மூடப்பட்டிருக்கும் எந்த கோயில்களையும் பூஜைகள் வழிபாடுகள் நடக்காது அதே போல் தான் வீட்லேயும் நம்ம வந்து அந்த நேரங்கள்லேயே நம்ம வந்து பூஜையெல்லாம் செய்கிறத தவிர்க்கலாம் நம்ம வந்து கடவுள்களோட ஸ்தோத்திரங்கள் வந்து சொல்லலாம் நம்ம வந்து கந்த சஷ்டி கவசம் நமக்கு தெரிஞ்ச மந்திரங்களை வந்து உச்சரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது ஆனால் வழிபாடு அப்படிங்கிறது செய்ய வேணாம் இந்த நம்ம சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னாலே சாஸ்திரங்களில் படி நம்ம சூரிய சூரிய கிரகணமும் ராகு கிரகமும் வந்து சேர்க்கை அப்படிங்கிறதே ஒரு ஜாதகத்தை பலவீனமாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி அந்த நாளில் ஆன்மீகப்படி பார்த்திங்க அப்படின்னா ராகு பகவான் சூரிய கிரக சூரியனை சூரியனை முழுவதுமாக விழுங்கக்கூடிய அந்த நேரத்தை நம் கிரகணம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம் அதேபடி அறிவியல் ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரக்கூடிய அந்த ஒரே நேர்கோட்டில் அமைக்க அமை அமைஞ்சிருக்கும் அந்த நேர காலத்தை நம்ம சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நிலவின் முழு நி நிழலும் வந்து பூமியின் மேலே படும் இந்த நேரங்களில் நம்ம வந்து கிரகணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த கிரகண நேரம் அப்படிங்கிறது இரவில் வர்றதால நமக்கு வந்து இந்த சாப்பிடாம இருக்கிறது இதுலலாம் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் நம்ம பூஜை வழிபாடுகள் அப்படிங்கிறது காலையில் ஒரு எட்டரை மணிக்குள்ளார நீங்கள் முடிச்சிடுறீங்க அப்படின்னா நல்லது அதுக்கு மேலே வந்து பூஜை அறிய சாத்தி வைங்க பூஜை வழிபாடெல்லாம் செய்ய வேணாம் அதே போல் நம்ம சாப்பாடு எதாவது வச்சுருக்கோம் செஞ்சது ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த சாப்பாட்டில் தர்பை புள்ள வந்து போட்டு வைங்க முழுசுமே வந்து நம்ம கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் அது வந்து நம்மளால செய்ய முடியாத கா அதாவது சாப்பாடு ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செய்யலாம் தப்பு கிடையாது நாளைக்கு மகாலயா அமாவாசை அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதம் கடைசி நாலாவது சனிக்கிழமை ஸோ அப்படி இருக்கும்போது வீடுகளில் தளிகை போடுறது பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது வழக்கமாக நடக்கும் ஸோ இதையெல்லாமே வந்து நம்ம அந்த கிரகண நேரம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சிடலாம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை காலையில் ஒரு எட்டரை மணிக்கெல்லாமே செய்ய பாருங்கள் அப்படி முடியல அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஏதாவது ஒரு நிவேதனம் செஞ்சு சுவாமிக்கு வழிபாடு செஞ்சுட்டு பூஜை அறையை சாத்தி வைக்கலாம் இந்த கிரகணம் வந்து இந்தியாவில் இல்லை அப்படின்னாலுமே அதோடய தாக்கம் தாக்கம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா ஸோ எப்பவுமே ஒரு கிரகணம் அப்படிங்கிறது நிகழது அப்படின்னா அது ஒட்டுமொத்த பூமிக்கும் சம்மந்தப்பட்டது இது வந்து அறிவியல் ரீதியாக நம்ம வந்து இந்தியாவுக்கு கிடையாது வெளி மா மாவட்ட வெளிநாடுகளுக்கு இருக்குது அப்படின்னாலுமே அதோட தாக்கம் அப்படிங்கிறது இந்த கிரகணத்தை எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அமெரிக்கா கனடா வடமேற்கு ஐரோப்பா வெர்ஜின் தீவுகள் கியூபா தென் அமெரிக்க கண்டத்தில் உள்ள மெக்சிகோ அர்ஜென்டினா பிரேசில் கொலம்பியா பெரு பொலிஷியா பொலிவியா வெனிசுலா ஈக்வடார் டொமினிகா ஃபஹாமஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் மிக நல்லாவே நம்ம வந்து கிரகணத்தை பார்க்க முடியும் இந்தியாவில் இந்த கிரகண நேரத்தை நம்மளால் பார்க்க முடியாது இருந்தாலும் அந்த கிரகணத்தோட பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை நம்ம வந்து அது அந்த நேரங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது தவறு கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் அப்படிங்கிறதால நம்ம ரொம்ப சுலபமாகவும் இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் இந்த குறிப்பிட்ட கிரகண நேரத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் யாரும் வெளியில் வர வேணாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதே மாதிரி நம்ம வந்து அந்த நேரத்தில் சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாக எடுத்துக்க வேணாம் பொதுவாக கர்ப்பிணி பெண்களுக்கு அடிக்கடி பசிக்கும் அதை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப மைல்டான இந்த ஜூஸ் குடிக்கிறது அதுக்கப்புறம் ஏதாவது ஃப்ரூட் சாப்பிட்றது மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் நம்ம வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட வேணாம் அதே போல் கிரகண நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அந்த சாப்பிட்ற சாப்பாடு கூட நம்ம வந்து ஸ்டொமக்கில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரகணத்தை போது ஸோ பசி தாங்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வயசானவங்க குழந்தைங்க அதுக்கப்புறம் கர்ப்பிஸ்திரி பெண்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பழம் இந்த ரொம்ப சீக்கிரமாகவே டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஏதாவது உணவு வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் தவறு கிடையாது ஆனால் ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் சாப்பிட்ற சாப்பாட்டை தவிர்க்கிறது நல்லது இதோடய காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வர எதிர்மறை ஆற்றலானது பூமியில் ரொம்ப அதிவேகமாக பரவக்கூடியது ஸோ அந் அந்த காரணத்தினால தான் நம்ம கர்ப்ப கிரகங்களை கூட மூடி வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா கோயில்களில் இருக்கிற நேர்மறை ஆற்றலை இந்த எதிர்மறை ஆற்றல் முடிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கோயில்களையும் நம்ம வந்து சாத்தி வச்சிடறோம் அடுத்த நாள் கோயிலில் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுவாங்க அதே தான் வீட்லேயும் நம்ம வந்து அந்த நேரத்தில் வீடுகளை சாத்தி பூஜை அறைய சாத்தி வச்சு சுத்தம் பண்ணதுக்கப்புறம் கிரகணம் முடிஞ்சு வீடு சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜை செய்யலாம் தப்பு கிடையாது ஸோ நாளைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதால நிறைய பேருக்கு தலிகை போடாது கடைசி சனிக்கிழமை அப்படிங்கிறதால் சலுகை போடுற ஆசை இருக்கும் பூஜை வழிபாடு செய்கிற ஆசை இருக்கும் இது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக முடிச்சுருங்க எந்த கிரகண நேரத்தில் எதுவும் செய்ய வேணாம் கோயிலுக்கும் நம்மளால் போக முடியாது ஏன்னா எல்லா கோயில்களும் நடை சாத்தப்பட்டிருக்கும் அந்த கிரகணத்தோட தாக்கம் இந்தியாவில் இல்லை அப்படின்னாலும் அதுக்கான விதிமுறைகளை நம்ம வந்து கோயில்கள்லையும் வீடுகள்லையும் நம்ம பின்பற்றி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஸோ இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்கிறது நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து நல்லது ஏன் அப்படின்னா அந்த கிரகணத்தின் போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய நெகட்டிவ் வைப் அப்படிங்கிறது பூமியை நோக்கி வரக்கூடியது பூமி எதிர்மறை ஆற்றலை உள்வாங்கக்கூடிய அந்த கிரகணத்தின் போது நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து நம்ம முன்னோர்கள் செஞ்ச வழிகளை நம்மளும் பின்பற்றலாம் அதிகபட்சமாக இறைவனின் மந்திரங்களை உச்சரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல் தர்பை புல் வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தர்பை புல்லுக்கு மிக அதிக சிறப்புகள் உண்டு தர்பை புல் இந்த பேரை கேட்டாலே இப்போ நிறைய பேருக்கு வந்து இது என்ன புல் அப்படிங்கிறதே தெரியாது ஸோ இன்றைக்கி நாகரிக காலங்களில் தர்பை என்பது கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்குது அதுவுமே வந்து சில சமய சடங்குகளில் நம்ம யூஸ் பண்ணுறதால அது ஒரு பொருள் அது நார்மலாக இந்த சடங்குக்கு இந்த பொருள் வேணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ இது இதோடய பயன்பாடு என்ன இதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்ன எல்லா விஷயங்களும் நிறைய அறிவியல் காரணங்களோடு தான் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து அதை இப்போ இருக்கிற நவீன காலங்களோடு ஒப்பிட்டு அதோட எளிமையான பயன்பாட்டை வந்து புறக்கணிக்கிறோம் அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு இருக்கோம் ஸோ இந்த தர்பைக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது ஒரு சூட்சமமாக செயலாற்றுவது இந்த தர்பை புல் நம்ம முன்னோர்களில் தர்பை புல் அப்படிங்கிறது மிகவும் விசேஷமாக வந்து போற்றி இருக்கிறாங்க சித்தர்கள்லேருந்து சாமானிய மக்கள் வரைக்கும் தவம் அப்படிங்கிறத மலைகள் மலை பிரதேசங்களில் தான் செஞ்சுருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா அதே மாதிரி கோவில்களில் நம்ம தரிசனம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அதாவது கர்ப்ப கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் கடவுளை காட்டிலும் அந்த கோயில் கொடி மரத்தை வணங்குவது சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த தர்பிப்புள்ள தாமிர சத்து அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் இது வந்து சிறந்த ஆற்றலை கடத்தும் சாதனமாக நமக்கு தெரியும் இல்லையா தாமிரம் அப்படிங்கிறதே ஆற்றலை கடக்க கடத்துறதுல ரொம்ப சிறந்தது நம்ம நார்மலாக அன்றாட லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் நிறைய ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்களை விட இந்த தாமர கேபிள்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுதான் வந்து நிறைய ஆற்றல் அதாவது தாமிரத்தின் ஆற்றலை நம்ம வந்து இதிலேருந்தே நம்ம புரிஞ்சிக்கலாம் தாமரங்களை எப்படி தாமரம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை விட அனுபவ ரீதியாக நம்ம வந்து முன்னோர்கள் இதை அறிஞ்சிருக்காங்க அதனால தான் தர்பைப்புள்ள நம்ம கோயில்களில் தரிசனம் செஞ்சுட்டு அந்த கொடிமரம் அரு கொடிமரம் பக்கத்தில் நம்ம விழுந்து வணங்குறோம் இல்லையா ஸோ அந்த கொடிமரத்தை சுற்றி இந்த தர்பை புள்ள கட்டிருப்பாங்க நீங்கள் நிறைய கோயில் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த கோயில்கள்ல கொடிமரத்தில் கட்டப்பட்டிருக்கிற அந்த தர்பை புல்லும் சரி தர்பை புல் சுற்றி இருக்கிற அந்த கோயில்களை சுற்றி இருக்கிற தர்பைப்புள்ளும் சரி அந்த கொடிமரத்தின் அருகே காந்த சக்தியை ஒரு இது ஒருமித்தமாக சேவ் பண்ணி வைக்குமோ அப்படி அது வந்து கலெக்ட் பண்ணுற அந்த காந்த சக்தியை அந்த இடத்துல நம்ம விழுந்து வணங்குறோம் அப்படின்னா அந்த ஆற்றலை அவர்களுக்குள்ளே செலுத்துவதால் உடல் மற்றும் மன ரீதியாக நமக்கு வந்து நிம்மதி உணர்வை தருது அப்படிங்கிறது தான் நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கோம் கோயிலுக்குள்ளே போனாலே ஒரு நிம்மதி இருக்குது ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு காந்த அலைகள் அப்படிங்கிறது அந்த கோயில்களுக்குள்ள கிரகிக்கப்பட்டது நம்ம முன்னோர்களால் அதே போல் கோயில்களில் கோபுர கலசத்தில் இருக்கிற அந்த தூய்மையான தண்ணியை நம்ம தெளிக்கிறதை பார்த்துருப்போம் கும்பாபிஷேகத்தின் போது அந்த தண்ணி நம்ம மேலே பட்டுட்டால் அவ்வளோ சுபிக்ஷம் அவ்வளோ கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதனால் அப்படின்னாலும் அதுக்கு காரணம் இது அந்த அதாவது அந்த தர்பை தண்ணீர் தண்ணீரில் ஊறிய காரணத்தினால் அந்த தண்ணீருக்கு அவ்வளவு சக்தி இருக்குது ஸோ அது வந்து நம்மளோட உடலில் தெளிக்கப்படும் அந்த நேர் ஆற்றல் அதாவது காந்த சக்தி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது அந்த காரணத்தினால தான் கோபுர வழிபாடு அப்படிங்கிறது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம எந்த கோயில்களுக்கு போனாலுமே அந்த கோபுர வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த கோபுரத்தை பார்த்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது கிரகத்தில் உள்ள இறைவனை நாம் வழிபட்டதற்கு சமமானது ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் தான் நம்ம முன்னோர்கள் தர்பைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்பேற்பட்ட தர்பையை நம்ம கிரகண காலத்தில் நம்ம பயன்படுத்தும் போது கிரகணத்தின் போது ஏற்படும் எதிர்மறை ஆற்றலிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் நம்பிக்கை அது அறிவியல் ரீதியாகவும் மை ஸோ இந்த சூரிய கிரகணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட சந்திப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்